வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் வந்து நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். நேற்று வந்து கொஞ்சம் டஃப்பான க்வெஸ்சனாக இருந்தது. நிறைய பேர் ரொம்ப கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அது என்ன கேள்வின்றதை நம்ம பார்க்கலாம், என்ன ஆன்சர்ன்றதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நேற்று வந்து என்ன கேள்வினா, லேவி கோத்திரத்திற்கு யார் சுதந்திரம் கொடுக்கவில்லை? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ அந்த யார்ன்ற இடத்துல வர வேண்டிய ஆன்சரை தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஈஸியான க்ளூலாம் கொடுத்துருந்தேன். இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினார், இஸ்ரவேல் மக்களில் வழி நடத்தினே மிகப்பெரிய தலைவன் அப்படின்லாம். ஸோ அதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மோசே. மோசே என்பது மிக மிக சரியான ஆன்சர். இதுக்கு வந்து ரெஃபரன்ஸோடு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரெஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோசுவா 13:33. இதுக்குரிய இந்த கரெக்டாக இந்த கொஸ்டின் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வசனமாக அங்கே இருக்கும். ஸோ லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஸோ ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன கொஸ்டின்றது நாம் பார்க்கலாம். நேற்று வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து கேட்டிருந்தோம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டிலேருந்து இந்த கொஸ்டின் எடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் பார்த்த உடனே உங்களுக்கு ஈஸியான ஆன்சர்ன்றது தெரிஞ்சிடும். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு - இது நியாயம். என்ன செய்யணும் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும், இது நியாயம் அப்படின்றது தான். இது வந்து ஒரு வசனம், புதிய ஏற்பாட்டில் நிறுவ பாடங்களிலே வருகின்ற ஒரு வசனம். ஸோ பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும், இது நியாயம் என்று அந்த வசனம் கூறுகிறது. ரொம்ப ஈஸியான கேள்விங்க. நீங்கள் கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நம்ம சந்திக்கலாம். நாளைக்கு வந்து ஒரு புதிய கேள்வியோடு நான் உங்களை சந்திக்க போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த பைபிள் குவிஸ் போட்டியில் கலந்து கொள்வதற்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இதன் மூலமாக அவர்களும் பைபிளை தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன கருவியாக இருக்கும். தேங்க்யூ. நாளைக்கு ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளெஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன்.